ஜாலியா சுத்திட்டு இருந்த பசங்களை இப்படி கழுத்து எடுத்து கொண்டுட்டானையா? அடிச்சு கொண்டா மாமாவை பத்தி ஏதாவது புரட்சியான செய்தி வந்திருக்கான்னு பாரு. இங்க வரச்சுதான் மிச்சம். வீட்டுக்குள்ள வெள்ள வெட்டி வெளியில முள்ள மாறி. யார சொல்ற? நீ சொல்ல. ஓசில குடிக்கிறதுக்கு நீ என்ன படிக்கிறது இருக்க? பேப்பர் படிக்கணும். படிக்கிறியா பாக்குறியா? பேப்பரை திருப்பி விடா. மாப்பிள்ள அவங்க கிடக்காங்க, மாமனை பத்தி ஏதாவது செய்தி இருக்கா பாரு. தமிழ்நாட்டில் மலை சார்ந்த கிராமங்களில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. யாரேனும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் தென்பட்டால் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தும். தகவல் கொடுப்பவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும். நீ எதுக்கு அங்க பாத்துட்டு என்ன குறுகுறு பாக்குற? உன்னை பத்தி தான் படிக்க சொன்னேன், அதான் பார்த்தேன். போலீஸ் என்ன பாத்திட்டு இருக்கு? அவன் வேற யாரையோ படிச்சுட்டு இருக்கான்டா, என்னைய போய் சந்தேகமா பாக்குற? முட்டாப்பையில மாப்பிள்ள அவன் கிடக்கான். சொல்லுங்க மாமா. இந்த மாதிரி யாரையாவது பார்த்தேன்னா ஊருக்குள்ளயோ பக்கத்து ஊர்லயோ பாம்பு செய்யறவங்களா இருந்தா ஒரு 5 குண்டு மட்டும் ரெடி பண்ணி கொடு. எதுக்கு மாமா 5 பாம்பு? எதுக்கா? 1, அரசியல்ல நிறைய எதிரிகள் இருக்காங்க, அவங்க மேல டொப்புன்னு ஒண்ணு போடணும். 2, வாயில 3வதா முச்சந்தியில ஒண்ணு போட்ட திருஷ்டி கடையும். 4வது டீ கடையில ஒண்ணு போட்ட டீ கடை டீ கடையாயிரும். அம்மா மிச்சம் இருக்கிற ஒரு குண்டு எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு வாங்கி என்ன பண்ண போற? நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு டீ கடை இருக்கு, வச்சு விட்டுருவோம். அடடா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்க டீ கடையை பூரா மூடணும் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், வைக்க போற முடி உனக்கு? தாத்தா செத்து போனதை சந்தோஷமா சொல்லிட்டு போறான். இந்த ஊர்ல தேவியம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா நல்லா பாடுவாங்க. இந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அந்த அம்மாவை தான் பாட வைப்பாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து பாடினா தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். இந்த ஊர்க்காரங்களுக்கு அந்த அம்மாவோட பாட்டை கேட்கணும்னா அவ்வளவு சந்தோஷம். நீ பொதுவான வா தேடி போ.
அதையும் மீறி காசு கேட்டா கடையில குண்டு போறேன்றாங்க. கடன் சொல்றவனுக்கு எல்லாம் எதுக்கு மாட்டுப்பால்ல போடுற? கள்ளிப்பால்ல போட்டு கொடுக்க வேண்டியதானே. அது சரி, உத்தா கொலகேசல உள்ள தெளிவுல போல இருக்க. கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்களே, நீங்க கிளம்புங்க, வேலை கரெக்டா நடக்கும். சரிங்க. வணக்கம் சார். சொல்லு தம்பி. மேடம், எல்லா பவரை விட இதுக்கு பவர் அதிகம். இந்த பவர் என்ன பண்ணதுன்னு மட்டும் பாருங்க. என்கிட்ட வேலை செஞ்சுட்டு எனக்கே குழி பறிக்கிறியா? கொன்னுடுவேன். யாருப்பா இது புதுசா இருக்கு? நேத்து தான் நம்ம ஊருக்கு வந்தாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு தலைவரை போய் பார்த்தாங்க. அவரு தோட்டத்து ரூம்ல தங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. தலைவருக்கு எவ்வளவு பெரிய மனசு! தலைவர்னா சும்மாவா? தலைவர் தலைவர் தான். குடும்பமா வந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி சமைச்சதே இல்ல. என் பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வா, வந்து சாப்பிட்டுட்டு போ. அப்புறமா வந்தா வெறும் எலும்பு தான் இருக்கும். மொத்தத்தையும் உங்க பையனுக்கே போடுங்க. கண்ணு போடாதீ. நம்ம ஊர் நாட்டுக்கோழி எலும்பு கூட ருசியா தான் இருக்கும். அம்மாவுக்கு பையன் மேல எவ்வளவு பாசம். சரிம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. சரி.